மாணவ கண்மணிகளுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஐந்தாம் வகுப்பு மாணவ கண்மணிகளாம் உங்களை மூதுரை என்னும் செய்யுள் பகுதிக்கு அழைத்து செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கும் அப்படித்தான். கடந்த வாரத்திற்கான பாடங்களை படித்து விட்டாயா? ஆமாம், கொக்கே, நீ ஏன் ரொம்ப நேரமாக ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருக்கிறாய்? மூதுரை என்பது என்ன? முதுமை கூட்டலுரை, முதுமையான அறிவுரைகளை கூறும் நூல் என்பதாகும். இதில் எளிய நடையில் நீதி கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. மூதுரையின் வேறு பெயர் வாக்குண்டாம் என்பதாகும். வாருங்கள் கண்மணிகளே, இந்த பாடலின் ஆசிரியர் யார் என்று பார்ப்போமா? இப்பாடலை இயற்றியவர் ஔவையார் ஆவார். ஔவையார் சங்ககால புலவர். இவர் ஒரு பெண்பார் புலவர் ஆவார். நீதி நூல்கள் பலவற்றையும் நமக்காக இயற்றியவர் ஆவார். ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி ஆகிய நூல்களையும் நமக்காக இயற்றியுள்ளார். வாருங்கள் கண்மணிகளே, பாடலுக்குள் செல்வோமா? அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இன்னொரு முறை வாசிக்கிறேன், கேளுங்கள். அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. வாருங்கள் குழந்தைகளே, பாடலின் பொருளை நாம் பார்ப்போம். அடக்கம் உடையார் என்றால் பணிவு உடையவர் என்று பொருள். மடைத்தலை என்றால் நீர் பாயும் வழி என்று பொருள். உரு மீன் என்றால் பெரிய மீன் என்று பொருள். கண்மணிகளே, அடக்கம் உடையவர்களை நாம் அறிவு இல்லாதவர்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. பாருங்கள், நீர் பாயும் வழியில் சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் கொக்கானது அதனை உண்ணாமல் பெரிய மீன் வரும் வரையில் காத்திருக்கும். பெரிய மீன் வந்தபோது அதனை தவற விடாமல் உடனே கவ்விக்கொள்ளும். அதே போல அறிவு உடையவரும் தனக்கான அரிய வாய்ப்புகள் வரும் வரையில் காத்திருப்பார்கள். வாய்ப்புகள் வரும்போது அதனை உடனே பயன்படுத்திக் கொள்வார்கள். எனவே அடக்கம் உடையவரை வென்று விடலாம் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. புரிந்ததா மாணவர்களே? இப்பாடலில் உள்ள சொற்களுக்கான பொருளை காண்போமா? அடக்கம் என்றால் பணிவு என்று பொருள். அடக்கம் பணிவு. கடக்க வெல்ல. மடைத்தலை நீர் பாயும் வழி. அறிவிலர் என்றால் அறிவு இல்லாதவர் என்று பொருள்.
கருதவும் என்றால் நினைக்கவும் என்று பொருள். ஒரு மீன் என்றால் பெரிய மீன் என்று பொருள். புரிந்ததா மாணவர்களே? வாருங்கள், இதில் உள்ள சொற்களை பிரித்து எழுத கற்றுக்கொள்வோம். என்றெண்ணி என்ற சொல்லை எவ்வாறு பிரிக்கலாம்? என்று கூட்டல் எண்ணி. மடைத்தலை, இதனை எவ்வாறு பிரிக்கலாம்? மடை கூட்டல் தலை. வருமளவும், இதனை எவ்வாறு பிரிக்கலாம்? வரும் கூட்டல் அளவும். அறிவிலர், இதனை எவ்வாறு பிரிக்கலாம்? அறிவு கூட்டல் இலர். அடுத்தபடியாக இப்பாடலில் உள்ள நயங்களை பார்ப்போமா? முதலாவது எதுகை நயம். எதுகை என்றால் என்ன, நினைவில் இருக்கிறதா? ஒரு பாடலில் அடிதோறுமோ சீர்தோறுமோ இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருவது எதுகையாகும். இந்த பாடலிலும் கூட அடக்கம் என்ற சொல்லிலும் கடக்க என்ற சொல்லிலும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. எனவே அடக்கம் கடக்க என்ற சொற்களில் எதுகை நயம் பயின்று வந்துள்ளது. அடுத்தபடியாக மோனை நயத்தை பார்ப்போமா? மோனை என்பது ஒரு பாடலில் அடிதோறுமோ சீர்தோறுமோ முதலாம் எழுத்து ஒன்று போல் வருவதாகும். இந்த பாடலிலும் அடக்கம் அறிவிலர், கடக்க கருதவும், ஓடுமீன் ஓட ஆகிய சொற்களில் முதலாம் எழுத்து ஒன்று போல வந்து மோனினயம் பயின்று வந்துள்ளது. புரிந்ததா மாணவர்களே? மொழிப்பயிற்சிக்கு செல்லலாமா? சரியான சொற்களை தெரிவு செய்து எழுதலாம். என்றெண்ணி என்ற சொல்லை பிரித்து எழுதினால் என்ன கிடைக்கும்? என்று கூட்டல் எண்ணி. மிகச்சரி. மடை கூட்டல் தலை என்பதனை சேர்த்து எழுதினால் என்ன கிடைக்கும்? மடைத்தலை. வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வருமளவும். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அறிவு உடையவர். அறிவு உடையவர். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் என்ன? நினைத்தல். இன்னொரு முறை கூறுங்கள். என்றெண்ணி. என்று குடல் எண்ணி. மடை குடல் தலை, மடைத்தலை. வரும் குடல் அளவும், வருமளவும். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையவர். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல். புரிந்ததா மாணவர்களே? இப்பொழுது ஒரு சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்க கற்றுக்கொள்வோமா? மடைத்தலை என்ற சொல்லை பாருங்கள். இதிலிருந்து எத்தனை புதிய சொற்களை உருவாக்கலாம்? சிந்தியுங்கள் பார்க்கலாம். மடை, மலை, தடை, தலை, நான்கு சொற்கள் உருவாக்கலாம். இன்னும் ஒரு சொல்லை பார்க்கலாம். விடுதலை. இதிலிருந்து புதிய சொற்களை கூறுங்கள் பார்க்கலாம். விடு, விலை, தலை. இன்னும் ஒரு சொல்லை பார்ப்போமா? விடுகதை. இதிலிருந்து புதிய சொற்களை கூறுங்கள் பார்க்கலாம். விடு, விதை, கதை, கவி, கவிதை, தை. இது போல வேறு சொற்களையும் நீங்கள் எழுதி புதிய சொற்களை எழுதி பாருங்கள். சரியா? வாருங்கள் குழந்தைகளே, மூதுரை பாடலை கற்றுவிட்டீர்களா? நான் தான் உங்கள் ஔவையார்.
உங்கள் நல்வாழ்விற்காக கொன்றை வேந்தம், ஆத்திச்சூடி, நல்வழி ஆகிய நூல்களை எழுதியது நான் தான். நான் சங்க காலத்தில் பிறந்து வாழ்ந்தேன். எங்கள் காலத்தில் பெண்களுக்கு நல்ல மரியாதை இருந்தது. அரசர்களும் எங்களை மதித்து நட்பு பூண்டனர். நாங்கள் மிகவும் வீரமுடையவர்களாக இருந்தோம். ஒரு பெண் முரத்தை கொண்டு புலியையே துரத்திவிட்டாள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். காக்கை பாடினியார், நச்செல்லையார், வெண்ணி குயத்தியார் போன்ற பெண் புலவர்களும் என்னோடு சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆவர். நம் தாய்மொழியாம் தமிழின் பெருமைகளை உணர்ந்த நீங்கள் தமிழுக்கு தொண்டு செய்வீர்கள் என நம்புகிறேன். சரி குழந்தைகளே, இனி காணொளி காட்சியை கண்டு மகிழுங்கள். மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.